வணக்கம் நண்பர்களே, இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நாம் ஊக்கமுடைமை அப்படின்ற அதிகாரத்திலிருந்து ஒரு திருக்குறள் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, வெள்ளத்து அணைய மலர் நீட்டம், மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. ஒரு குளத்தில் எந்த அளவுக்கு தண்ணீர் இருக்கோ அதை பொறுத்து தான் தாமரையோட உயரம் இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய செல்வம், உங்களுடைய மகிழ்ச்சி, இது எல்லாமே உங்களோட தொடர்ந்து இருக்கணும். அப்படின்னா நீங்கள் எந்தளவுக்கு ஊக்கமாக தொடர்ந்து வாழ்க்கையில் செயல்படுறீங்க, எந்தளவுக்கு மோட்டிவேட்டடாக லைஃப்பை வந்து என்கேஜாக வந்து எந்தளவுக்கு வச்சுக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் உங்களோட செல்வ நிலை, உங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே வந்து அடுத்தடுத்து இம்ப்ரூவ் ஆகும், இல்லை சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு. அதனால் யோசிச்சு பார்த்திங்க அப்படின்னா, கிராமத்துலேருந்து ஒரு அப்பா சென்னைக்கு இல்லை வந்து ஏதோ ஒரு சிட்டிக்கே போயிருப்பார், கஷ்டப்பட்டு ஒரு பிஸ்னஸோ இல்லை வந்து ஒரு வீடியோ கட்டி ஒரு மாதிரி வளர்ந்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டிரைவ் இருக்கானா, அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் அதை உருவாக்கியிருப்பாங்களா, இல்லை சஸ்டெயின் பண்ணியிருப்பாங்களா, ஒரு மிகப்பெரிய க்வெஸ்சன் இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த ஊக்கம் உடைமை ஏன் அது பண்ணணும் அப்படின்ற செல்ஃப் டிரைவ் வந்து கம்மியாக இருந்திருக்கும். ஸோ எப்போ வந்து செல்ஃப் மோட்டிவேட்டடாக, எப்போ வந்து அந்த ஊக்கம் அவங்களுக்குள்ளே இருந்து வருதோ அப்போது யாருமே தடுத்தாலும் அவங்களோட அந்த விஷயத்தை அட்டைன் பண்ணுறதுக்காக தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜ் தான் ஒரு வெற்றிக்காக, ஒரு மகிழ்ச்சிக்கான அடிப்படை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு. எனவே எந்த தருணத்துலேயும் உங்கள் ஊக்கத்தை கைவிடாதீங்க. மேலும் மேலும் அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன வழிமுறைகளோ, உங்களோட நண்பர்களாக இருக்கலாம், இல்லை நல்ல புத்தகங்களாக இருக்கலாம், நல்ல பயணங்களாக இருக்கலாம், அதை நீங்கள் உருவாக்கிக்கோங்க. அதன் மூலமாக உங்களே நீங்கள் மறுபடியும் என்ரிச் பண்ணிவிட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒருத்தரை உருவாக்க முடியும். இந்த குரல் விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அது எங்களை இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும்.